ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் பிளாக்ல சாட்டர்டே அண்ட் சண்டே எப்படி போச்சு பார்க்கலாம். எங்களுக்கு இந்த ரெண்டு நாளுமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ரீசன் வந்து சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே மார்னிங் வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஃபேமிலியை லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வாரம் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. உங்களுக்கும் இந்த வாரம் நல்லா துவங்கட்டும், நல்லா இருக்கட்டும் விஷ் பண்ணுறேன். சாட்டர்டே வந்து நான் லஞ்ச் மெனு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ்லேயே லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 3:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி லாண்ட்ரி ஒர்க் இருக்கும், ரெண்டு தடவை மெஷினை போட்டுட்டேன். போட்டுட்டு தர்ஸ்டே வந்து ஒரு வாட்டி நான் துணி மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் மடிக்காமையே இருந்தது. ஃப்ரைடே டைம் கிடைக்கல. ஸோ எங்கள் சின்னவர் வந்து அது எல்லாமே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பிட்டுருக்கான். ஃபிஷ் டேங்க் வந்து 2 மாதமாக நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும், 2 மந்த்ஸ் தான். ஸோ அன்றைக்கி வந்து பெரியவரும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து அந்த ஃபிஷ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண வீடியோவை வந்து நான் பிளாகாக போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ஃபிஷ் டேங்க் க்ளீனிங் வீடியோவையும் போடுறேன். ஸோ யாராவது பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அந்த துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்ததில்ல, அதையும் மடிச்சிட்டு டைம் பார்த்தா 5:30 ஆகிட்டு இருந்தது. சரி ஓகே, நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டேயோடைய வீடியோ அந்த லஞ்ச் மெனு வீடியோவை எடிட் பண்ணி நம்ம பிளாகில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபேமிலி வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்காக வந்து 7:30 நான் டிஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடை மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது, மார்னிங் வடை செய்ய போக கொஞ்சமாக மாவு இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நான் ஆவி பிடிச்சிட்டு வடைக்கறி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கறிக்கு நான் செய்ய ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வடைக்கறிக்கு இது ஆவி இது வேகிறதுக்குள்ளே வேர்க்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டேன். வேர்க்கடலை நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து நான் காஞ்ச மிளகாவை ஒன்றா சேர்த்து போட்டுடுவேன், ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நெடி வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்பேன். எடுத்துட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம அந்த அதுக்குள்ளே வடகறி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூழாகிறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ வடகறிக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து வேர்க்கடலை சட்னிக்கு நான் தேங்காய் சேர்க்க மாட்டேங்க. இந்த வேர்க்கடலையை வந்துட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு மிளகா உப்பு புளி எல்லாம் போட்டு ஒன்று அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் கடுகு கருவேப்பிலை சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். நான் உளுத்தம் பருப்பு நிறைய சேர்க்க மாட்டேன் சட்னி தாளிக்கும் போது, ஏன்னா அது பல்லெல்லாம் மாட்டும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. வடகறிக்கு மாவும் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு அந்த நம்ம ஆவி ஆவியில் வச்சது. அதுக்கப்புறம் வெங்காயம் சோம்பு லவங்கம் பட்டை பச்சை மிளகாய் கறிவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌனிஷாக அப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் டமோட்டோவை போட்டுட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயத்து கூட சேர்க்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஒட்டிக்கும் கடாயில் அப்படின்றதுக்காக. டமோட்டோ போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு காயாக இருந்தது கொஞ்சம் டமோட்டோ, அதனால நான் ரொம்ப அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வேக வச்ச அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி தூளை பொடியாக பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அந்த கடாயில் வந்துட்டு டமோட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தூக்கி அதில் போட்டு மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ வடகறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் இட்லியும் வச்சுட்டேன். அவங்க 8:30 வீட்டுக்கு வர மாதிரி பிளான் இருந்தது. ஸோ வச்சுட்டு அவங்க வந்ததுமே சொல்ல சொல்ல தோசையும் சுட்டு கொடுத்து டின்னர் முடிச்சிட்டோம். அர்லி மார்னிங் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காக காலையிலே போய் சதீஷ் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீ சீக்கிரம் ரெடியாகுது சாரீ லேட் ஆகிடும் அப்படின்ட்டு அவரே மட்டனெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் மசாலாவுக்கும் ரெடி பண்ணி எல்லாமே கட் பண்ணது மட்டும் இல்லாமல் மிக்சியும் போட்டு கொடுத்துட்டாரு. நான் ஜஸ்ட் அந்த அளவாக அந்த சோம்பு லவங்கம் பட்டை இஞ்சி பூண்டெல்லாம் அந்த தேங்காயை போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அவரே மசாலாவையும் வந்து
மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுத்துட்டாரு. ரெண்டு தக்காளியும் போட்டு அந்த மசாலாவை அரைச்சிக்கிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் கிரேவி செய்யும் போதுங்க வெறும் வெங்காயம் மட்டும்தான் வதக்குவேன். வெங்காயமும் பிரியாணி இலையும் போட்டு வதக்கிட்டு செய்வேன். நான் நிறைய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டேன். வந்த கெஸ்ட்டுக்காக பால் காஃபிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் சதீஷ்க்கும் க்ரீன் டீக்கும் பிளாக் காஃபிக்கும் தண்ணி வச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு பக்கத்தில் குக்கர் வச்சு வெங்காயம் தாளிச்சு விட்டுட்டு மட்டன் நான் மட்டன் கூட வந்து உருளைக்கிழங்கு போடுவேன். ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே போடும்போது. நீ உங்களுக்கும் இந்த மாதிரி போட்டால் பிடிக்கும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இந்த மசாலா எல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் தண்ணியாக இந்த குழம்பை வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழம்பாக வச்சுதான். ஏன்னா இது எப்படியும் 7 விசில் விடுவோம் இல்லையா, அதுவே தண்ணி சொல்லிடும். ஸோ இதை வச்சுட்டு இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து கெஸ்ட்டு வந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மதியம் வந்து ஒரு ஃபேமிலியை லஞ்சுக்காக நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவங்க. ஸோ அவங்களுக்காக வெறும் மட்டன் கிரேவி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் என்னோடய ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்துட்டு அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டார். அதையும் ஆறாவது வந்து முட்டையெல்லாம் உரித்து கொடுத்துட்டான். நான் கபாப்காக அந்த மசாலா எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டு ரசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் முட்டை வந்து மிளகாத்தூள் போட்டு வறுத்துட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் மெனு, சண்டே லஞ்ச் மெனு. ஒயிட் ரைஸு, மட்டன் கிரேவி, மட்டன் அண்ட் பொட்டேட்டோ கிரேவி சொல்லிக்கலாம், அண்ட் ரசம், முட்டை மிளகாத்தூள் போட்டு வறுவல். இந்த முட்டை மிளகாத்தூள் போட்டு இப்படி வறுத்தோன்னா இதுலேயே நாங்கள் பாதி ரைஸை சாப்பிட்டு முடிச்சிடுவோம். சிக்கன் கபாப் இதெல்லாம் வந்துட்டு சூடாக கபாப் செஞ்சுட்டு கெஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வந்து லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு இந்த கடாய் சாதமும் குக்கர் சாதமும் அவ்வளோ பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடாயில் பிறட்டின சாதம் உங்களுக்கு பிடிக்கும்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மட்டன் எல்லாம் பண்ணும்போது அந்த கொழுப்போடு அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ இப்படி நான் வந்து அவங்க லஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய லஞ்ச் பிளேட்டை இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் பயங்கர டயர்டாயிடுச்சுங்க எனக்கு. சாப்பிட்ட மயக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மயக்கம் வந்துருச்சு. அப்பா இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ரசத்தை குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நான் ஒரு கிளாஸ் ரசமும் சதீஷ் ஒரு கிளாஸ் ரசமும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு 1/2 hour கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங்கும் எங்களுக்கு சர்ச்சில் சர்வீஸ் இருந்தது. ஸோ ஈவினிங்கும் சர்ச்சுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம். இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. இந்த வீக் ஃபுல்லாக நீங்களும் பிளெஸ்டாக இருப்பீங்கன்னு விஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.